வேதம் சொல்பவனுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் உரிய தேவதைகளுக்கு தெரியும். வேதத்தை பாராயணம் பண்ணுவது எப்படி தபஸோ அப்படியே கேட்பதும் தபஸ். வேதம் சொன்னால் புரியாது, புரியாத வேதத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதே பெரிய ஏற்றம். வேத சப்தம் நம்மை கேட்க பண்ணுகிறது. அதர்வண வேதம் சொல்கிறது, இங்கிருந்து ஒருவர் கோவிலுக்கு போய் பகவானை சேவிக்கிறார், பகவான் இவரை பார்த்தாரா என்று எப்படி தெரிந்து கொள்வது? பகவான் இவரை அனுகிரகித்தானா என்பதற்கு வேதம் ஒரு அளவுகோல் சொல்கிறது. ஓரிடத்தில் வேத பாராயணம் நடக்கிறது. வேத சப்தத்தை கேட்டு அங்கே போய் அவர் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கேட்கிறார். வேதம் சொல்கிறது, எப்போது வேதத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு வேத பாராயணத்தை கேட்கிறாரோ அப்போது பகவான் அவரை பார்த்து விட்டான் என அர்த்தம். பகவான் பார்த்தான் என்பதற்கு அளவுகோல் எது? வேதத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுதல். வேதத்தை கேட்க ஒருத்தருக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னும் பகவானின் கட்டாட்சம் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். பகவானிடத்தில் துவேஷம் இருந்தால் கூட அவன் பொறுத்துக் கொள்வான், வேதத்தின் மீது துவேஷம் இருந்தால் ஒத்துக்கொள்ள மாட்டான். நாம் வேதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். நரசிம்மாவதாரத்தின் முன்பு பகவான் சொன்னான், யதா வேதேஷு என்று எவன் வேதத்தை நிந்திக்கிறானோ அவன் சீக்கிரம் நாசத்தை அடைவான் என்று. அர்த்தம் தெரியாவிட்டாலும் வேதத்தை கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் நமக்கு வேண்டும். அர்த்தமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, இது எப்படி சரியாகும் என்று கேள்வி. வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் ஒருவர் ஹோமம் பண்ணுகிறார், அப்போது பலன் சித்திக்குமா என்றால் சித்திக்கும் என்கிறது வேதம். பிரம்மச்சாரி உபநயனத்தின் போது பிக்ஷாடனம் பிக்ஷையை எடுக்க கற்றுக்கொள்கிறார். அதற்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வீட்டின் முன்பும் பவதி பிக்ஷாந்தேகி என்கிறார். அந்த உபநயனமான பிரம்மச்சாரி குழந்தைக்கு சமஸ்கிருத பாடம் ஆரம்பிக்கவில்லை, ராமசப்தம் கூட தெரியாது, தாங்கள் பிச்சையிடுங்கள் என்று அர்த்தமும் தெரியாது. அவன் சொல்வதற்கு இதுதான் அர்த்தம் என்று கூட தெரியாது, ஆனால் அதை சொல்ல கற்றுக்கொண்டுள்ளான். அவனுக்கு என்ன தெரியும்? பவதி பிக்ஷாந்தேகி என்று கூக்குரலிட்டால் பாத்திரம் நிறையும். வீட்டு கதவை திறந்து வந்து அந்த வீட்டு பெண்மணி பாத்திரத்தில் அரிசியை இடுகிறாள், பாத்திரம் நிறைகிறது. பிரம்மச்சாரி அர்த்தம் தெரியாமல் சொல்கிறான், ஆனாலும் பாத்திரம் எப்படி நிறைகிறது என்றால் இவனுக்கு தெரியாமல் போனாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். அதுபோல் வேத மந்திரத்திற்கு நமக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் தேவதைகளுக்கு தெரியும். ஆதலினால் அவர்கள் ஓடி வந்து நாம் கொடுப்பதை சுவீகரித்து நம்முடைய அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணுகிறார்கள். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.